ஷலோம். கர்த்தருடைய பிரசங்கம் சூத்திரம் இன்றைக்குமா யோவான் 5:20 தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்ப்போம். யோவான் 5:20, பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்தவைகளையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பிரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். இங்கே பிதாவானவர் குமாரத்தில் அன்பாயிருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார். பிதா நம்மிடத்திலும் அன்பாக இருக்கிறார். ஆமென். குமாரனிடத்தில் அன்பாக இருக்கிறார், அதேமாதிரி நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள், குமாரனுக்கு எதை காண்பிக்கிறாரோ, எதை செய்யப்போகிறாரோ அதை காண்பிப்பார். அதே போல் நம்மளுக்கு காண்பிப்பார். இப்போ பாருங்கள், தாவீது தன்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் வந்து எதிரி பிடித்து கொண்டு போய்விட்டான். அவன் உடனே ஐயோ மனைவியை காணும், பிள்ளையை காணும், ஒடியாங்க ஒடியாங்க, எல்லாரும் வாங்க வாங்க ஓடி போகலாம், எல்லாரும் போய் தொட்டிட்டு போகலாம், அதெல்லாம் சொல்லலை. அவன் தேவனுடைய சன்னிதானத்தில் உட்கார்ந்து நான் போய் பிடிக்கட்டுமா தொட்டிட்டு வரட்டுமா, அவங்களாம் திருப்பி கொடுப்பீங்களா, நான் அவன் கத்திரத்தில் கேட்குறான், கத்திர போ நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு மனைவியை பிடிச்சிட்டு போயிட்டு ஆனால் கத்திரத்தை கேட்டுட்டு தான் போகிறான். அப்போ என்ன அர்த்தம், கத்திரத்தில் நம்ம கேட்கும்போது அவனுங்களுக்கு காண்பிப்பேன். இயேசு தேவனுடைய குமாரன் தான், ஆனால் என்ன சொல்கிறார் பாருங்கள், பிதா எனக்கு காண்பிக்கிறார், என்னை நேசிக்கிற அப்படின்னாலே எனக்கு காண்பிப்பார், ஆகையால் இதோட பெரிய காரியங்களை செய்வீங்கன்னு சொல்கிறாரு. அப்போது பிதா அவருக்கு எதை காண்பித்தாரோ அதையே தான் இயேசு செய்கிறார். அல்லையா, நமக்கு கூட அதே போல் காண்பிக்க அவர் சித்தமாக இருக்கார், அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம், நம்ம இஷ்டம் போல் ஓடிட்டுருக்கோம். ஏதோ ஒன்று எனக்கு பிடிச்சது, ஏதோ எனக்கு இதுதான் தேவை, நான் இதுதான் செய்வேன், இப்படி தான் செய்வேன்னு ரொம்ப ஓடிட்டுருக்கோம். ஆனால் அவருடைய சிந்தாந்தத்தில் உட்காந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம நடக்கும் பொழுது எல்லாம் வெற்றிகரமாக, எல்லாம் அரிசியமாக எல்லாம் நடக்கிறோம். ஹலோலியா. இன்றைக்கி அவருடைய சிந்தாந்தத்தில் உட்காந்து கேட்போமா, காலையிலேயே நம்ம கேட்போம், வேலையை தொடங்குறதுனால கேட்போம், பிஸ்னஸ் தொடங்குறதுனால கேட்போம், அதிகாலையில் ஏஞ்சி கேட்போம், அவர் நம்ம நடத்துவார். சொல்லணுமா, சர்வலூர் என்றும் சமத்தில் வருகிறோம், இயேசுவை நீ நேசித்தீர், அவருக்கு நீ செய்வதெல்லாம் இயேசு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீ அவருக்கு போதித்து நடத்தினீரே, அதே போல உடைய பிள்ளைகளுக்கு நீர் நேசிக்கிறபடினாலே எங்களுக்கு நீர் போதித்து நடத்துவீராக, என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் சொல்லி உடைய பிள்ளைகளை போதித்து நடத்தும்பா. இந்த காலவெளியிலே இப்படி சன்னிதானத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நிற்கிறோம். இந்த வேலையிலே இன்றைக்கு நடக்கப்போகிற காரியங்களே, பிஸ்னஸில் எல்லாவற்றையும் கரம் கூட நடத்தட்டும்பா. அப்படி வழிகளை நடத்தி நடத்துகிறாங்க, அப்படி ஆளுகளை ஒப்புடுக்கிறோம், நேர் ஆண்டு நடத்துகிறாங்க இந்த நாள் பூரா. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென்.